ஹாய் விவர்ஸ், இது உங்கள் மேக்ஸ்டெக் சேனல். சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர்மின் சக்தி, உயிரி ஆற்றல், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த நாலு டாபிக்ஸுமே குரூப் டூவில் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ரெஃபர் பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்த்துக்கோங்க. சூரிய ஆற்றல், சூரிய ஒளியை நேரடியாக மின் சக்தியாக மாற்றும் தொழில்நுட்பம் ஃபோட்டோ வோல்டாயிக். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் 20 மெகாவாட் சூரிய சக்தியை சேமிக்கும் சாதனம் ஒளி மின் ஓல்டா மின்கலம். அதாவது இந்த சூரிய ஆற்றல் சம்மந்தமாக இன்னும் என்னென்ன முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம். அதனால் இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து வந்துடும், அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க. இந்தியாவின் பெரிய சூரிய சக்தி மையம் குஜராத் மாநில புஜ்ஜில் அமைந்துள்ள மாதபுரி. உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு ஜெர்மனி. சூரிய ஆற்றலை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்ய ஏதுவான சூழல் அயனமண்டல சூழல். காற்று ஆற்றல், உலகின் மிக பெரிய காற்றாலை அமைந்த இடம் கன்னியாகுமரி மாவட்ட ஆரல்வாய் மொழி. காற்று ஆற்றலை அதிகம் பயன்படுத்தும் கண்டம் ஐரோப்பா கண்டம். டென்மார்க்கின் 20% மின்சாரம் காற்று ஆற்றல் மூலம் கிடைக்கிறது. இந்தியாவில் காற்று ஆற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் மகாராஷ்டிரம் மற்றும் தமிழ்நாடு. அடுத்தது நீர்மின் சக்தி. உலகின் மிக பெரிய நீர்மின் சக்தி நிலையம் உள்ள இடம் சீனாவில் யாங்டிசி ஆற்றின் குறுக்கே அமைந்திருக்கும் முப்பள்ளத்தாக்கு அணை. இதில் இருக்க நேம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரே நாளையில் உங்களுக்கால மெமரி பண்ணி வச்சுக்க முடியாது. அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்லாம் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஞாபகம் வரும். இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் உள்ள இடம் பக்ரானங்கள். உயிரி ஆற்றல், கரும்பு ஆமணக்கு தாவரங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் உயிரி எரிபொருள். மண்ணெண்ணெய் மரக்கறியை விட அதிக வெப்பத்தினை அளிப்பது உயிரி சக்தி. அலைசக்தி நிலையம் திருவனந்தபுரத்தின் விழிஞ்சம். அலைசக்தி நிலையம் எங்கே இருக்குன்னு கேட்டால் திருவனந்தபுரத்தின் விழிஞ்சம். இந்த இப்போ நாங்கள் இந்த வீக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்காக குரூப் டூவோடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எங்களுடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. உங்கள் டவுட்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.